Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to Admm Gaming Tamil Channel. இது நம்ம பார்க்க போற சொல்லி கேட்டினா காலையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவென்ட் வந்து கொண்டு வந்தானுங்க. சோ ஜெய் ஃபேர்வெல் டே ஈவென்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுறோம். பட் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காலையில நமக்கு வந்து காட்டாது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இடையில ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படி சொல்லி கேட்டினா இந்த ஜெய் கேரக்டர் உங்ககிட்ட பெர்மனன்ட் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த குளோவல் வந்து கிடைக்கும் அப்படின மாதிரி ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சிச்சு. நான் காலையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே காட்டல. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு 9 மணி 10 மணி ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரிலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு ஜெய் கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த குளோவில் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் நிறைய பேர் டவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து உண்மை. ஸோ நிறைய பேர்கிட்ட ஜெய் கேரக்டர் வந்து இருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஜெய் கேரக்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாங்கி தான் ஆகணும். ஜெய் கேரக்டர் வாங்கி அதுக்கப்புறம் அந்த குளோவில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரோ கோல்டன் டோக்கன் தான் வந்து கொடுக்குறானுங்களே ஸோ நாளைக்கு ஒன்று கொடுப்பானுங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நாளைக்கு வந்து கொடுக்க மாட்டானுங்க. ஸோ ஒன்றே ஒன்று தான் ஓகே. ஸோ ஒன்றே ஒன்று தான் கொடுப்ப முடியும் சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஜெய் கேரக்டர் எடுக்கிறதும் சரி இந்த குளோவில் எடுக்கிறதும் சரி ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கோல்டன் டோக்கன் வந்து தேவைப்படுது அப்படின்றதுனால ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து க்ளைம் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஸோ உங்ககிட்ட என்ன சொல்கிறது குளோவாலே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெய் கேரக்டர் வந்து வாங்குங்க. ஒரு 300 என்ன சொல்கிறது ஒரு 300 வரும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோன்னு சரியாக எனக்கு தெரியல. நீங்கள் வந்து இது என்னது மெம்பர்ஷிப்லாம் போட்டிங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஜெய் குளோவில் வந்து பிடிச்சிருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பி ஆக மாட்டுது ப்ரோ கோடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சரியாயிடும். சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்குள்ளேயே போக மாட்டுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்களாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கேமை லாக் அவுட் பண்ணிட்டு அப்புறமா வந்து லாகின் பண்ணுங்க. ஸோ அதனால் அப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் ஓகேவா. ஸோ பக் அப்படின்றது நம்ம ஃப்ரீ ஃபயர் விட்டு போகாது அது என்றைக்கும் போல தெரிஞ்சதான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் மக்கள் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பற்றி பேச வரல. மெக்லாரன் பற்றி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ என்னென்ன வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஜெய் குளோவில் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டதிக்கு போட்டானுங்களே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அப்படி இருக்குது வாய்ப்பு கிடையாது. ஸோ என்ன அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் இவெண்ட் யாருமே வந்து பயப்படாதீங்க ஓகேவா. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஃப்ரீ அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரூஃபோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து லீக் ஆகிடுச்சு. அது என்னது கேலண்டர்லேருந்து நமக்கு என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மொதல் கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் ஓகேவா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுறது அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படி மறக்காமல் அப்படியே வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1xBet. இந்த ஆப்போட நேம் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங் ஆப் தான். நீங்கள் ஒரு 10 ரூபா பெட் கட்டிங் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அது 20 ரூபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகி வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஐபிஎல் மேட்சோ இல்லை வந்து ஃபுட்பால் மேட்சோ இல்லை நமக்கு பிடிச்ச இந்த ஃப்ரீ ஃபயரில் ஏதோ டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா அதில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெட் கட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா 1000 ரூபா 2000 ரூபா அப்படிலாம் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா பெட் கட்டினா போதும். அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டீம் வின் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸாக வந்து டபுள் ஆகி வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம அந்த கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ கேம் கிளி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா இன் கேம் ஐட்டம்ஸ் ஆன இந்த ஒரு பிளேன் அப்புறம் வந்து ஏர் டிராப் அப்புறம் வந்து ஏர் ஷிப் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா லம்போகினி காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு ஸ்கின் கொடுத்துட்டானுங்க. கேமுக்குள்ளேயே ஸ்கின் வேற லெவல்ல இருக்குது. தக்காளி தாண்டா வேற லெவல் ஸ்கின் அப்படின மாதிரி இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார வச்சலாம் போல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. சோ லுக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு மக்கள். ஆனா இது என்ன துரதிருஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு கேமுக்குள்ள வரப்போறது கிடையாது. இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் கூட நல்லா இருக்குது. இதை கூட விட்டுருந்துருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போது கிடையாது. இது சும்மா அப்படின்னு சொல்லுது சும்மா ஷோ கேஸுக்காக வச்சிருக்கானுங்க ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற என்ன லாபி சேஞ்ச் பண்ணானுங்க, டேப் டூ லாகின் பேஜ் சேஞ்ச் பண்ணிட்டானுங்க, எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூடிய சீக்கிரமே வந்து கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரே டவுட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னைக்கு ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் தான் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஈவெண்ட் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 23ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து என்ன கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரேஸ் 2 ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது 23ஆம் தேதி. அது என்ன ப்ரோ ரேஸ் 2 ஏஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு இமேஜ் வந்து பாருங்க.
ஸோ இது ஆக்சுவலாக இமேஜ்லையும் இருக்குது, வீடியோ கிளிப்பும் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை நிறைய பேர் கண்டிப்பாக இந்த ஃப்ரீ ஃபயருக்கு வரதுக்கு முன்னாடி என்ன ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க. அதில் என்ன பண்ணுறோம் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும், லேப் வந்து ப்ளே பண்ணும் இல்லையா, அதாவது 1வது லேப், 2வது லேப், 3வது லேப் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்ல. ஸோ அதை முடிச்சுட்டா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேஸ் வந்து வின் பண்ணிடுவோம்ல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு லேப் வந்து கொடுப்பானுங்க, அதுக்கான மேப்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காமிச்சிருப்பானுங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டோ இல்லை 4 ரவுண்டோ எத்தனை ரவுண்ட் சொல்கிறாங்களோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும், நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட சின்ன கான்செப்ட். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை லேப் கொடுப்பானுங்க அப்படின்றது இது வரைக்கும் வந்து தெரியல. ஸோ ஆனால் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து கொடுப்பானுங்க, ஒரு கோடி டோக்கன் மாதிரி இருக்குது. அந்த டோக்கன் தான் வச்சு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து ஓட்டணும் நினைக்கிறேன். ஸோ அந்த டோக்கன்ஸ் வச்சு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிளாக நம்மளோட காரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஏற்றலாம், ஓகேவா, பூஸ்ட் பண்ணலாம், ஸ்பீட் ஏற்றலாம், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணணும். நம்ம வந்து கார்லாம் வந்து ஓட்டிட்டு இருக்க தேவையில்லை, சிம்பிளாக அந்த டோக்கன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கார் அதுவே ஓட ஆரம்பிச்சிடும், ஓகேவா. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ அந்த லேப் வந்து கம்ப்ளீட் பண்ண மக்களே, அதுதான் சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேலண்டர் வந்து பாருங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ரேஸ் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேனா, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஐட்டம்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீன் கலர் கார் ஸ்கீனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேஸ் 2 இயர்ஸ் தான் வந்து கிடைக்க போது. அதை வந்து இங்கே அப்டேட் பண்ணாமல் இருக்கிறானுங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது 23ஆம் தேதி நமக்கு டெய்லி ரேஸ் மிஷன் அப்படி சொல்லிட்டு ஒன்று கிடைக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டயர் டோக்கன் வந்து கொடுப்பானுங்க. அந்த டயர் டோக்கன் வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் வந்து கொடுத்துருவானுங்க. அதில் நம்ம வந்து இந்த ஒரு ட்ரக் ஸ்கின்னையும் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்னது ட்ரக்கி பெட்டோட இந்த ஒரு ஸ்கின்னையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேற லெவல் மக்கள் சீரியஸாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபெக்டோட கொடுக்குறாங்க பெட் ஸ்கின்னு. ஸோ அதை வந்து நம்ம ரிடீம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்கு ரிடீம்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 31ஆம் தேதி, ஓகேவா. ஸோ நமக்கு வந்து ஈவெண்ட் வந்து 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும். இருந்தாலும் வந்து நம்ம எவ்வளோ தான் டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணாலும் கூட 31ஆம் தேதி தான் இதை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் எண்டிங் தான், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப், ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு கொடி டோக்கன் வந்து கொடுப்பானுங்க. ஒரு மேட்ச்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி ஒரு மேட்ச் கிடையாது, டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 டோக்கன்ஸ் தான் அவ்வளோதான் வந்து கொடுப்பானுங்க. ஸோ அந்த ஃபிளாக் டோக்கன் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியாக ரிவியல் பண்ணல. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அந்த காரை ஓட்டுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு அரைவரையாக புரிஞ்சு வச்சுட்டு எதுவுமே சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பெண்டிங்கில் வந்து விட்டுலாம். அடுத்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 28ஆம் தேதி ரோட்ஸ்டர் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஈவெண்ட்டு. இது ஈவெண்ட்டாக என்னன்னு சொல்லிட்டு தெரில, இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பண்டில் வந்து ஃப்ரீயாக கிடைக்க போதே. இது மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே பண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து காமனாக ஒரு பண்டில் விடுவானுங்க இல்லையா. ஸோ நமக்கு வந்து இந்த நிஞ்சா பண்டில்லாம் வந்துருக்குல்ல, ஒயிட் கலரு, ப்ளூ கலர், அந்த மாதிரி. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரே பண்டில் தான் போட முடியும், தனித்தனியாக வந்து கழட்ட முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலுக்கும் போட்டுக்கலாம், ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரீ பண்டில் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி லாகின் ரிவார்டு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பின் வந்து கொடுக்குறானுங்க. மேபி இந்த லாகின் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாகின் ரிவார்டு வந்து பேக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போயே சொல்லிட்டேன், பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அந்த பின் எதில் ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு ரேஸ் 2 இயர்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் இருக்குல்ல முதல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பின் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டருக்குள்ள ஐட்டம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஃப்ரீ தான். ஆனால் ஈவெண்ட்டை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெய்லி மிஷினில் கொடுக்குறது அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஏதாவது ஈவெண்ட்டில். ஸோ இப்படி வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டே மிஷின் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்து கேலண்டர் மாடல், ஓகேவா. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் கார் ஸ்கின் ஃப்ரீ, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ரீ ஃபயரையும் சொல்லிட்டானுங்க. ஸோ அதுக்கான இமேஜும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள் மக்களுக்கு, ஓகேவா. ஸோ அந்த பச்சை கலர் கார் ஸ்கின் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வந்து நான் வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து தேடிட்டு இருக்க தகவல் எப்படி அந்த கார் ஸ்கின் க்ளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்த ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா பக்காக ஏதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் போயிடும். ஸோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தத்துக்கு ஒரே இமேஜில் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான், நீங்களே பார்த்துக்கங்க. ஸோ பேராசூட்டு, ஸ்கேட் போர்டு, அந்த ஸ்கின்னு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டு ஸ்கின்னு எல்லாமே கொடுக்குறானுங்க, ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே கவலைப்பட தேவையில்ல. மெக்லாரன் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஈவெண்ட் இருக்கும், தக்காளி வேற லெவலாக அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே மக்கள், மொத்தத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது டீட்டெயிலான டீப் வீடியோ வந்து கிடையாது, சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலையா, மெக்லாரன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. அப்படி ஸ்டார்ட் ஆனால் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டும் தெளிவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படி வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். சரிக்கும் டாடா பிசி, ஸ்டே கே, பாய். நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.